రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామనమధ్యమామస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజైగ్మరుగ్మవ్యామోహనస్థలితరాణి త్రిణాయమేన అస్మద్గురోర్భగవతో సదైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. మాతాపితయస్తనయా విభూతిసర్వం యదే నియమేన మదన్వయానామాద్యస్య నకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీఫలం ప్రణమామి మూర్ధనా. భూతం సరస్సమగదాహ్వయభట్టనాథ శ్రీభక్తిసారకులశేఖరయోగివాగాన్ భక్తాంగ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం. శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది. యోంత ప్రవిశ్య మమ వాచమిమాం ప్రసూప్తాం సంజీవయత్య కిల శక్తిధరస్వదాంన అన్యాన్ సహస్తశరణశ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్నమో భగవతే పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞానగణస్వరూపం విజ్ఞాన విశ్రాననబద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీమన్నూతన రంగనాథేతిరాడ్ అబ్దాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణారేతిరాడ్ సంప్రాప్త దుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సంతత సుధా లక్ష్యాత్మ యోగాంక్షితం శ్రీమన్నూతన వాగధీశయమినం భక్త్యా శ్రయామో గురుం నవ్యవాగీష యోగీంద్ర హయాస్య పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్రార్యం భజామ స్వాత్మ సంపదం. శ్రీమతే శ్రీలక్ష్మీ హయగ్రీవ దివ్య పాదుకా సేవక శ్రీమదభినవ వాగీష బ్రహ్మతంత్ర స్వతంత్ర పరకాల మహాదేశికాయ నమః. నీలాతుంగస్తనగిరితటే సుప్తముద్బోధ్య కృత్నం పారార్థ్యం స్వం శ్రుతిశతశిరసిద్ధమజ్ఞాభయంతి స్వోచ్ఛిష్టాయాం సజనగలితం వ్యాపలాత్ కృత్య పుంక్తే గోదాతస్యై నమః. ఇదమిదం భూయయే వాస్తు భూయః అన్నవయల్పురువేయాండాళ్ళరంగర్కు పన్ని తిరుప్పావై పల్పదియుం ఇన్నిసయాల్ పాడి కొడుతాల్ నర్పామాలై పూమాలై చూడి కొడుతాళై చొల్లు చూడి కొడుతడొడియే తొల్పావై పాడి అరుళ వల్ల పల్వలయాయ్ నాడి నీ వెంకటవర్కెన్న విధి என்ன இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். இன்று மூன்றாவது பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்ற பாசுரம். இந்த முதல் பாசுரத்தினால நாச்சியார் ரொம்ப அழகாக லோகத்தில் கிருஷ்ணானுபவம் யாருக்கெல்லாம் வேணுமோ அவெல்லாம் அவசியம் எழுந்துள்ள வேண்டும்னு பிரார்த்தித்தாள். ரெண்டாவது பாசுரமான வையத்து வாழ்வீர்கள் அப்படின்ற பாசுரத்தில் பல உயர்ந்த விஷயங்கள் விளக்கப்பட்டது. தர்மம் சர அப்படின்ற உபனிஷத் வாக்கியமானது அந்த பாசுரத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டது. முதல் பாசுரத்தில் எல்லாரையும் சாமான்யமாக நோன்புக்கு அழைத்தாள். ரெண்டாவது பாசுரத்தில் நோன்பை அனுஷ்டிக்கிறதுக்கு யாரெல்லாம் வந்தாலோ அவர்களில் செய்ய வேண்டிய காரியங்கள், அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், செய்யக்கூடாத காரியங்கள்னு விவரித்தாள். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் தீக்குறளை சென்றோதோம் அப்படின்லாம் விஷயங்கள் எல்லாம் அந்த இடத்துல நாச்சியார் நமக்காக வலியுறுத்தி காண்பித்தார். பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமநடி பாடி அப்படின்றதுனால பரமாத்மாவுடைய ரெண்டாவது நிலையான அந்த வியூகமூர்த்தியை பற்றி க்ஷீராப்திநாதனை பற்றி அங்கே சொல்லப்பட்டது. நாராயணனே நமக்கே பறைதருவான்னு பரவாசுதேவனை சொல்லிட்டு வியூகமூர்த்தியான எம்பெருமான் ஸ்ரீராப்திநாதனை பற்றி ரெண்டாவது பாசுரத்தில் சொல்கிறார். அந்த பாசுரத்திலே உய்யுமாறு எண்ணி அப்படின்னு ஆணுக்குள்ளிய சங்கல்பகா பிராத்திகூல்யசே வர்ஜனம்னு சொல்கிறா போல அந்த அழகான சரணாகதி லட்சணங்கள் அந்த இடத்துல சொல்லப்பட்டது. ஐந்து அங்கங்களோட கூடின ஆறாவது அங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய
ஆத்ம நிக்ஷேபமானது சரணாகத்தியினுடைய லட்சணங்கள் அங்கு விவரிக்கப்பட்டன. ஆறு பதங்கள் கொண்ட துவயமந்திரார்த்தம் ஸ்ரீஹி அப்படின்ற ஆறு அர்த்தங்களும் ரொம்ப விளக்கமாக சொல்லப்படுறது. க்ஷோணாதரூபி கொச்சையோருபி துங்கபத்ரா வாசாம் பிரவாக நிவகேபி சரஸ்வதித்வம் அப்ராக்கிருத்தைரபி ரசைர் விரஜா ஸ்வபாவாத் கோதாபி தேவி கமிதுர் நனு தர்மதாசின்னு சுவாமி தேசிகன் சொன்ன விஷயத்தை நாச்சியார் பாசுரங்களில் காட்டுறார். அந்தளவுக்கு திருப்பாவையில் சொல்லப்பட்ட முதல் ரெண்டு பாசுரங்களில் சொல்லப்பட்ட விஷயம் அவ்வளவு ஏற்றமான விஷயங்கள். இந்த முதல் மூணு பாசுரம் இருக்க மார்கழி திங்கள் வையத்து வாழ்வீர்கள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேறுபாடின்ற பாசுரம் கிரமமாகவே அஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகம் நாராயணம் அந்த மூன்று விஷயங்களையும் விவரிக்கக்கூடிய பாசுரங்களாக ஆச்சாரியர்கள் பல கிரந்தங்களில் சுவாபதேசார்த்தங்களை விளக்கும்பொழுது சாதித்திருக்கிறார்கள். அப்படி அந்த கிரமத்தில் வரப்போ இந்த மூன்றாவது பாசுரமும் ரொம்ப வசத்தியான பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னலூடு கயலுகள பூங்குவளை போதில் பொறி வண்டு கண்படுப்ப தேங்காரே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம்பாவாய். உத்தமமான பாசுரம். நாச்சியார் சுயம் பிராட்டியானபடினாலே இந்த அனுஷ்டானத்தை இந்த நோன்பே நாம் அனுஷ்டானத்தில் கொண்டு வந்தால் நமக்கு சகல சம்பத்துகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். அதனால தான் இங்கே சொல்லும்பொழுது பின்னாடி வரும்பொழுது ஓங்கு பெறும் சென்னலூடு கயலுகளை திங்கள் மும்மாறி பெய்து பூங்குவளு போதில் பொறிவண்டு கண்படுப்ப சேங்காதே சீ புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பசுக்கள் பெரும் பசுக்கள்னு பதங்களை நாச்சியார் ரொம்ப அழகாக பிரயோகம் பண்ணா. அப்போது இந்த பாசுரம் லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கக்கூடிய பாசுரம்ன்றது தெரியுது. அதனால்தான் பெரியவாள் அனுஷ்டானத்தில் கொண்டு வரும்பொழுது ஆசீர்வாதாத்மகமாக வேதமந்திரம் சொல்லும்பொழுது இந்த பாசுரங்களையும் சொல்கிற வழக்கத்தை வச்சுண்டா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்ற பாசுரத்தை அந்த அளவுக்கு இந்த பாசுரம் ரொம்ப வசத்தியான பாசுரம், பரம மங்களமான பாசுரம். இதில் மந்திரார்த்தங்கள் ரொம்ப நல்லா சொல்லப்பட்டிருக்கு இந்த பாசுரத்தில். அர்ச்சையினுடைய பெருமை இந்த பாசுரத்தில் சொல்லப்படுறது, அவதாரத்தினுடைய பெருமை சொல்லப்படுறது, அதால் அந்த அவதாரத்தினாலே லோகத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்றத நாச்சியார் நமக்கெல்லாம் நன்னா விளக்கி காட்டுறார். இந்த பாசுரத்தில் லோகக்ஷேமம் பிரார்த்திக்கப்படுறது. பெரியவாள் வியாக்கியானத்தை சொல்லும்போது சொல்கிறா, கிருஷ்ணனை வேண்டித்தானே அவள் நோன்பு நோக்க ஆரம்பித்தாள். ஆனால் இந்த பாசுரத்தில் பார்த்தால் மழை பெய்யணும், பயிர் வளரணும், பசுக்கள் பால் கொடுக்கணும், செல்வம் நிறைய வேணும், இப்படிலாம் இருக்கே. ஏன் கிருஷ்ணனே பலனாக இருக்கும்பொழுது கிருஷ்ணன் தானே வேணும்னு சொல்லணும், அதை விட்டு இதெல்லாம் வேணும்னா கேட்பா அப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டு அது சொல்கிறா, மழை ஓணுன்றது ஊர் சௌக்கியமாக இருக்கணுன்றதுக்காக. எதுக்காக பிரார்த்திக்கிறா? வேதம் இப்படி சொல்லிச்சு. வேத மந்திரம் ஆசீர்வாத பஞ்சாரியை பார்த்தால் அந்த ஆசீர்வாத மந்திரத்தை பார்த்தால் ஆஷா ஆஸ்தே எம் யஜமான ஆசோ ஆஷா யுராஷா ஆஸ்தே. ஒருத்தர் இருக்கார் சொர்க்கத்தை அடையிறதுக்காக யஜ்யம் பண்ணுறார் இல்லையா, இதயத்த சொர்க்க காமகான்னு வேத வாக்கியம் மீமாம்சா சாஸ்திரத்தில் விதிச்சிருக்கு. அப்போ சொர்க்கத்தை உத்தேசித்து யாகம் பண்ணுறார். ஆனால் யஜ்ய மந்திரம் எதை பிரார்த்திக்கிறது? யஜ்யம் பண்ண யஜமானனுக்கு நல்ல ஆயுஷை கொடுக்கணும், நல்ல பிரஜையை கொடுக்கணும், நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும், நல்ல வீடு அவருக்கு அமையட்டும், உலகமெல்லாம் அவரை உயர்வாக பேசணும், அவரை உலகமெல்லாம் அவரை உயராக பேசும்படி அமையட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது மந்திரம். அப்போ முக்கிய பலன் சொர்க்கத்தை உத்தேசித்து இருக்கலாம், ஆனால் அதனோட கூட கிடக்கக்கூடிய அவாந்தர பலன்கள் இருக்கே அது எல்லாம் இதெல்லாம்
அதுபோல் அவளுடைய முக்கியோத்தேசம், அதாவது முக்கிய பலன் வந்து கிருஷ்ணன் அடையணுன்றது தான். அதோட அவாந்தர பலங்கள்லாம் எதுன்னு கேட்டால், இந்த தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னலோடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுளை பற்றி வாங்க குடநிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். இதெல்லாம் அவாந்தர பலன்கள் இல்லையா. அதே போல் இந்த விஷயத்தை வாசுதேவனிடத்தில் நாம் சரணாகதி பண்ணிட்டால், அப்போ ஏற்பட்ட உயர்ந்த காரியம் பண்ணும்பொழுது இந்த லோகத்தில் நமக்கெல்லாம் பூர்ண சுகமானது கிடைக்கும் அப்படின்னு நாச்சியார் இந்த பாசுரத்தினால் சொல்கிறான் இல்லையா. பகவானுடைய சரணாரவிந்தத்தை நாமெல்லாம் ஆசிரயித்தால் அவன் நம்மளை காப்பாற்றுவான். அவனோட அபயம் சர்வபூதேபியா ததாம் ஏதத் விரதம் மமன்னு சொன்னான் இல்லையா. இப்போ இந்த பாசுரத்தினால சுவாபதேசத்தில் பார்த்தால் சரணாகதியினுடைய தர்மம் விளக்கப்படுறது. பெருமாளே ஸ்வயம் சரணாகதியை சாதிக்கிறான் இல்லையா. சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமியேக்கம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாம் மாசுச்சேன் தானே சாதிக்கிறான். அப்போ அவனை பற்றி சொல்லக்கூடிய பாசுரத்தில் அவன் அகம் துவாம் சர்வபாபேபியகான்னு சொல்கிறானே, சர்வபாபேபியா மோக்ஷயிஷ்யாமின்னு சொல்லும்பொழுது பாப்பங்கள் போயிடுச்சுன்னா புண்ணியங்கள் தானே வரும். அப்போ புண்ணியங்கள் வரும்போது அதுக்கேற்றா போல சுகானுபவங்களும் வரும் இல்லையா. அப்போ அந்த சுகானுபவங்கள் என்னன்னு நமக்கு கிரமசாக தெரிஞ்சுக்கணும் இல்லை. அப்போ அந்த சுகானுபவங்களை என்னென்னு விவரிக்கிறா நாச்சியார் இந்த பாசுரத்தினால. எப்போ பெருமாளோட நமக்கு சம்ஸ்லேஷம் ஏற்பட்டால், ஏ சுவாமி தேசிகன் சொல்கிறாரு, ஏதத் தேகாவசானேமாம் தொத்பாதம் பிராப்பய ஸ்வயம். நீ கூப்பிட்டா நான் வந்துடுவேண்ணா, அழைச்சிட்டு போகிறதுக்கு நீ சித்தமாக இருப்ப, ஆனால் உன்னோட வரத்துக்கு நான் சித்தமாக இருக்க மாட்டேன். எப்படி யோசனை பண்ணி பார்த்தா தெரியுது இது. ஏன் வரமாட்டேன் அப்படின்னால், எனக்கு இந்த சரீரத்தை கொடுத்துருக்க, இந்த சரீரத்துக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது, அந்த சரீரத்தை விட்டுட்டு தான் ஆத்மா வெளியில் போகும், சரீரத்தோடு ஆத்மா கிளம்பாது, ஒரு நாள் சரீரம் கீழே விழும். அப்படி சரீரம் கீழே விழுந்துருத்துன்னா அந்த ஆத்மாவை இன்னொரு சரீரத்துக்குள்ளே புகுத்துவனி, என்னுடைய கர்ம பலனுக்கு ஏத்தா போல நீ புகுத்துவ. வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருண்ணாத்தி நரோபுராணின்னு பகவான் சாதித்தா போலயே என்னை இன்னொரு ஒரு சரீரத்துக்குள்ளே புகுத்துவ. இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் நான் இந்த லோகத்திலே தான் இருக்க போகிறேன், எனக்கு தெரியும் நான். அப்போ அப்படின்னு கேட்குறியா, பெருமாள் சொல்கிறான் அப்படியே இருன்றான், அதே போலயே இரு, அப்படியே இருந்து அனுக்ஷணமும் என்னையே ஸ்மரணம் பண்ணின்று. அதனால்தான் ஏதத் தேகாவசானேமாம் தொத்பாதம் பிராப்பய ஸ்வயம். நாம் எப்படி கேட்குறோமோ அது பிரகாரமே பகவான் கொடுக்குறான். நம்மளை என்றைக்குமே அவன் நிர்பந்தப்படுத்துறதே கிடையாது. நாம் என்ன கேட்குறோமோ அதுதான் ஸ்ரீபாஷியாதி கிரந்தங்களில் ரொம்ப அழகாக பராயத்தாதிகரணம் போல இருக்கக்கூடிய விஷயங்கள் அதிகரணத்தில் ரொம்ப விசாரம் பண்ணுறா பிரிவாயில். நம்மளை நிர்பந்திக்கிறதுல முதல்ல பிரதம பிரவருத்தியில் உதாசீனனாக தான் இருக்கான் அவன், நம்மளை நிர்பந்திக்கிறது இல்லை. அதனால் நாம் என்ன கேட்குறோமோ அப்படி தான் கொடுக்குறான். அதனால் நாம் என்ன பண்ணோம், அப்படியே ஏற்கனவே சாதித்தா போல அவிஸ்மிருதி ஸ்தொச்சரணாரவிந்தேன்னு குலசாகர ஆழ்வார் சாதித்தா போல நாம் அவனுடைய திருவடியை பற்றி கொண்டு இருக்கணும். அவனுடைய திருவடியை பற்றி கொண்டால் நமக்கு பயமே இல்லை. தொய் பிரவருத்தே மமக்கும் பிரயாசைகி, தொய்ய பிரவருத்தே மமக்கும் பிரயாசைகி. பெருமாளுடைய சங்கல்பம் இருந்ததுன்னா எனக்கு என்ன கஷ்டம் நேர போகிறது, பெருமாள் சங்கல்பம் எப்படியோ அப்படி தான் நடக்க போகிறது. இந்த லோகத்தில் என்னென்ன சுகம் இருக்கோ அந்த சுகம் எல்லாத்தையும் கொடுக்குறான், என்னென்ன போகங்கள் இருக்கோ அந்த போகங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறான். போகம்னா நாம் அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்கள். இது எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கர்மசேஷம் எல்லாம் முடிஞ்ச பிறகு மோட்சத்துக்கு அதிகாரியாக நாம் நிற்கும்பொழுது கடைசி கட்டத்தில் நமக்கு மோட்சத்தையும் கொடுக்குறான் பெருமாள் இல்லையா. அந்த அளவுக்கு பெருமாளுக்கு நம்ம பேரில் ஒரு எண்ணம் இருக்கு. இப்போ இந்திராதி தேவதைகள் யாகம் பண்ணுறா, நாம யாகம் பண்ணுறோம், தர்மம் பண்ணுறோம்னு வச்சுக்கோமே. யஜ்ஞத்தில் இந்திரா யஸ்வாஹா அப்படின்னு சொல்லி யஜ்ஞம் பண்ணுறோம், ஹவீர் பாகத்தை கொடுக்குறோம், இந்திரனே நேராக வந்து வாங்கிக்கிறான். வேதத்தில் இது ஸ்பஷ்டமாக சொல்லப்படுறது. தேவதைகள் அவாவாளுடைய பாகத்தை அவாவா கரெக்டாக வாங்கிக்கிறா. அக்னி யஸ்வாஹா அப்படின்னா அக்னி வந்து வாங்கிக்கிறான், வருணா யஸ்வாஹான வருணம் வந்து வாங்கிக்கிறான் இல்லையா. த்ரேதா யுகத்திலேயோ துவாபர யுகத்திலேயோ வாழ்ந்த ஜனங்கள் இந்திரன் நேர்லேயே வந்து வாங்கிக்கிறத பார்த்தா. ஒரு ராஜா யஜ்ஞம் பண்ணுறான்,
அங்கே உட்காந்து யக்ஞத்தை வேடி பார்க்க பார்க்குற ஜனங்கள் எல்லாரும் இந்திரன் நேராக வந்து வாங்கிக்கிற ஹவீர் பாகத்தை நேரிலேயே பார்க்க முடிஞ்சுது. அதனால் அவளுக்கு இந்திரன் எப்படி இருப்பான், வருணன் எப்படி இருப்பான் எல்லாம் தெரியும். நமக்கு அந்த சக்தி இல்லை இல்லையா? எப்போ தெரியுது அப்படின்னா, நமக்கு எப்படி சக்தி பறக்கும் அப்படின்னா, அஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகம் இதெல்லாம் நாம் பிரதிதினம் அனுஷ்டானத்தில் கொண்டு வந்து ஜபாதிகள் மூலமாக நமக்கு அந்த யோக சக்தியானது வரலாம் இல்லையா? பெருமாள் சொல்கிறான் இல்லையா, பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியத்தேன்றான். பல ஜென்மங்களுக்கு அப்புறம் ஞானி வந்து நம்ம அடையிறான்றான், என்ன அடையிறான்றான். ஜென்மாந்தர சகசிரேஷு தப்போ தியான சமாதிபிகி நராணாம் க்ஷீண பாப்பானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தேன்னர். பல ஜென்மங்களுக்கு அப்புறம் நமக்கு கிருஷ்ணனிடத்தில் பக்தி ஏற்படுறது. எப்படி? நம்முடைய பாப்பங்கள் குறைய குறைய, பாப்பங்கள் பூர்த்தியாக குறையலை, ஏதோ 1% குறைஞ்சாலே நமக்கு வந்து ஏற்படுறது. அப்போ அந்தளவுக்கு பெருமாள் மேல பக்தி இருக்கணும்னா நமக்கு நம்முடைய கர்ம வினையானது கர்மசேஷமானது குறைஞ்சிட்டே வரணும். எத்திர அஷ்டாட்சர சம்சித்தா மகாபாகோ மகீயத்தே ந தத்திர சஞ்சரிஷந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராகனு ஒரு வாக்கியம் இருக்கு. எந்த தேசத்தில் அஷ்டாட்சரம் திருமந்திரத்தை அஷ்டாட்சரமான திருமந்திரத்தை வந்து உச்சரிக்கிறாளோ இல்லையா, அங்கே பாகவதன் மதிக்கப்படுறான். அந்த லோகத்தில் கொடிய வியாதி எதுவுமே இல்லை, பஞ்சம் கிடையாது, திருட்டு கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறான். அப்போ அஷ்டாட்சர மந்திரத்தை நாம் ஜபிச்சோன்னா நம்முடைய நாடு வளமோடு இருக்கோன்றது நமக்கு தெரியறது இதுலேருந்து. அப்போ மார்கழி நீராட்டத்தை அனுஷ்டிக்கிறபடினால இவாள் வாழக்கூடிய லோகத்தில் இந்தந்த மங்களங்கள்லாம் நிறைந்து இருக்கும் அப்படின்னு இந்த பாசுரத்தினால நாச்சியார் சாதிக்கிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. இப்போது பனி ரொம்ப பெய்ஞ்சுன்னு இருக்குது மார்கழி மாதத்தில், தனுரோ தனுராக்காரா மகரோ குண்டலோ கிருத்தின்னு சொன்ன மாதிரி பனி நிறைய இருக்குது, பனி பெய்ஞ்சுட்டே இருக்குது. இதே மூங்கிலில் இளம் தளிர் பார்க்கலாம், அதில் பனி இருக்கும். இந்த சூரிய ஒளி பட்ட பிறகு மூங்கில் கிளையெல்லாம் எழுந்து நிற்குமா. அப்படி பரமாத்மா என்ன பண்ணுறான், நம்ம ஆசிரித்தர்களுக்காக அடைக்கலம் யார் போய் அவனை அண்டி இருக்காளோ அவளை ரட்சிக்கிறதுக்காக ஓங்கி நிற்கிறான். அதனாலேயே நாச்சியார் அந்த இடத்துல ஓங்கின்னு போட்டான்றா. ஓங்கி வளர்ந்தான் அப்படின்னு பொருள். அந்த அளவுக்கு வேகம் பரமாத்மாவுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னால், தன்னை யார் அண்டி இருக்கிறாளோ அப்பேற்பட்ட ஆசிரியர்களை காப்பாற்றுறதுக்கு அவ்வளவு துறை. தன்னை அண்டினவர்களை ரட்சிக்க பரமாத்மா வளர்ந்து நிற்கிறான்னு சொல்கிறார். ஆழ்வார் சாதிக்கிறாரோ இல்லையோ, ஆழியழ சங்கும் வில்லுமெழ திசை வாழியழ தண்டும் வாழுமெழ அண்டம் மோழையழ முடி பாதமெழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாறு அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறாரு 7வது பத்தில். பெருமாள் ஆசிரித்தாளை ரட்சிக்கிறது கிளம்புறப்போ சக்கரத்தாழ்வார் மேலே பிரகாசிக்க தன்னுடைய ஆயுதங்களோடு எழுந்துக்கிறானோ, வேகமாக வளர்றான், ஓங்கி வளர்றான். சின்ன குரல் ஒருவாய் வந்து திருவிக்கிரமனாய் உலகத்தை அளந்த வாமனன் அப்படின்னு இந்த பாசுரத்தில் பெரியவாள் காமிச்சா. ஏன் நாச்சியார் இந்த இடத்துல பல விசாரங்கள் இருக்கு, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்ற இடத்துல வைஷ்ணவம் வா திருக்காப்பாலம் அப்படின்ற யாகத்து பிரகாரம் முதல்ல அவதாரிகளை சொல்லும்பொழுது திருவிக்கிரமனை தியானம் பண்ணணும்னு வேத வாக்கியம் சொல்லித்து, அது வியாக்கியானம் பண்ணவாடலாமோ அப்படி தான் சொன்னேன். அதே போல் இந்த இடத்துலையும் வியாக்கியா தகவல் பண்ணும்பொழுது ஓங்கி உலகளந்த உத்தமன் வாமனாவதாரத்தை சொல்கிறதா சொல்கிறான். ஏன்னா வேதம் வாமனாவதாரத்தை முதல்ல விளக்குறது, அதுக்கப்புறம் இத்திஹாச புராணங்கள் மூலமாக வாமனாவதாரத்தை பற்றி ஸ்பஷ்டமாக தெரிகிறது. வேதம் என்ன சொல்லித்தோ அதை அப்படியே நடத்தி காட்டுறான். ஏன்னா வேதம் முதல்லையா பரமாத்மா முதல்லையா நம்ம விசாரம் பண்ணக்கூடாது, அது கிரந்தங்கள்லாம் தெரிஞ்சு கொடுத்து, ஏன்னா ரெண்டும் எப்பவுமே இருக்கக்கூடியதுன்னு. ஏன்னா ஆழ்வான் சாதிக்கிறாரோ இல்லையோ வைகுண்ட ஸ்தவத்தில், ஏஷாத்து தோஷ ரஹிதா மகிதா புராணி அப்படின்னு வேதத்தினுடைய ஒரு வைபவத்தை சொல்கிறார்.
துணி கூட கபடம் இல்லாத அளவுக்கு, எந்த விதமான தோஷத்துக்கும் இடமில்லாத உத்தமமான பகவானுடைய ஒரு மூச்சு காற்று தான் வேதம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவனுடைய அருமை பெருமைகள் எல்லாம் சொல்லக்கூடியது இது அப்படின்னா வேதவாக்கியம். அந்த வேதவாக்கியம் தான் இந்த வாமனாவதாரத்தை பற்றி ரொம்ப நல்லா சொல்கிறது. இடம் விஷ்ணு விதக்கிரமே த்ரேதா நிததே பதம் சமூட மத்ய பாகும் சுரே அப்படின்னு பூமியை வர்ணிக்கிறது வேதம். அப்போ அந்த பெருமாளுடைய திருப்பாதம் பட்ட இடமெல்லாம் பூமி. இந்த இது எல்லாத்தையும் அவன் மூன்று அடியினாலே அளந்தான்னு இருக்கு. அப்போ வாமனாவதாரம் ஏற்கனவே நடந்திருந்தால் தானே வேதம் இப்படி சொல்ல முடியும் அப்படின்ற சந்தேகம் நமக்கெல்லாம் வரலாம். ஆனால் வேத வாக்கியத்தோட படி வாமனாவதாரம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் பரமாத்மாவுக்கு இருக்குது. வேதம் முதல்ல சொல்லி கொடுத்து இப்படின்னு பரமச்ச விச்சே அப்படின்னு. ரெண்டு அடி தான் அவன் அளந்தான், ஒரு அடி வானம் ஒரு அடி பூமி முடிஞ்சு போச்சு. மூணாவது அடியை அவன் அளக்கவே இல்லை. அப்படி அவன் மூணாவது அடியை அளந்திருந்தான்னா ஜெயித்தவன் மகாபலியாக இருப்பான். ஜெயித்தவன் மகாபலி கிடையாது, ஜெயித்தவன் எப்பவுமே பரமாத்மாவை தான் இருக்கணும். ஜெயித்தவன் மகாபலியாக இருக்கக்கூடாது, மூணு அடி முடிஞ்சு போயிடுமே. அவன் மூணு அடி முடிஞ்சதாக இருக்கக்கூடாது. அப்போது வேதவாக்கியத்துப்படி அவதாரம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் பரமாத்மாவுக்கு இருக்குது. அந்த வாமனாவதாரம் பண்ணி அந்த வாமனாவதாரத்தை மூலமாக லோகத்தை உஜ்ஜீவிக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருந்தது. அப்படின்னா ஒன்று தெரிஞ்சுக்கலாமோ, வேதத்தினுடைய வழியில் பரமாத்மாவே போகும் பொழுது நாமோ வேதத்தினுடைய படியில் போக, வேதத்தினுடைய சொல்படியில் போகலைன்னா நமக்கு வாழ்வு தான் சிறப்பாக இருக்குமான்னு நம்ம யோசித்து பார்க்கணும். வாமனாவதாரம் பூர்ணமான அவதாரம், எல்லா மகரிஷினாலும் கொண்டாடப்பட்ட அவதாரம், ஒரு பிரம்மண்யத்தை ஒரு பிராமண்யத்தை எடுத்துக்காட்டக்கூடிய அவதாரம். கிருஷ்ணாவதாரத்தை போல வாமனாவதாரத்துலேயும் ஆழ்வார்கள் பூர்ணமாக ஈடுபட்டிருக்கா. கிருஷ்ணாவதாரத்தை போல இந்த அவதாரத்துலேயும் ஒரு மாயை இருக்குது. ஏன்னா மூன்று அடியினால உலகத்தை அளந்தான் இல்லையா, அவன் வந்த உருவம் வேறு அளந்த உருவம் வேறு. ஆகையினால கிருஷ்ணாவதாரத்துக்கும் வாமனாவதாரத்துக்கும் இந்த விதத்தில் சாமியம் இருக்குது அப்படின்றதுனால இந்த பாசுரத்தில் ஓங்கி உலகளந்தன் வாமனனை சொன்னதாக ஒரு அம்சம் எடுத்துக்கலாம். நமக்கெல்லாம் புராண கதை தெரியும், வாமனாவதாரத்துடைய சரித்திரம் தெரியும் இல்லையா. முதல்ல பெருமாள் அவதரிக்கிறது அதிதியினுடைய விசேஷமான ஒரு விரதத்தினால் பிறக்கிறார். முதல்ல பிருஷ்ணி சுதபஸ்னு சுயம்புவமான இந்த சுவயம்புவ மனுவாக இருக்கிறப்போ பிருஷ்ணி சுதபஸ் அப்படின்ற ரெண்டு பேரை லோக சிருஷ்டி பண்ணும்படி பெருமாள் அனுப்பிச்சு வச்சார். அதுவும் பிரம்மா அனுப்புகிறார். ஆனால் அவள் லோக சிருஷ்டியே பண்ணாமல் 10,000 வருடங்களுக்கு மேலே பெருமாளையே தியானம் பண்ணிட்டு இருந்தான். சர்வேஸ்வரன் சீமன் நாராயணியே அவள் ரெண்டு பேரும் தியானம் பண்ணிட்டு இருந்தாலாம். எதுக்காக என்னை போய் இந்த 10,000 வருஷம் தியானம் பண்ணுறீங்கன்னு கேட்ட உடனே நீயே எனக்கு பொருளையாக வந்து பிறக்கணும்னு சொன்னாலாம் அவ. அதனால் அதிதி கஷ்யபர், அந்த அதிதி கஷ்யபருக்கு வாமனனாக வந்து பிறந்தார். அவளே தான் மறுபடியும் வசுதேவன் தேவகியாக வரா. அப்போ அவளுக்கே மறுபடியும் கிருஷ்ணனாக வந்து பறக்கிறார். இது ஒரு அம்சம். கிருஷ்ணன அவதாரத்துக்கும் வாமனாவதாரத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அதனால் இந்த பாசுரத்தில் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடின்னு வாமனாவதாரத்தை பற்றி சொன்னான்னு சொல்லிட்டு. அப்போது ஓங்கி உலகலந்த உத்தமன் அது யார் அப்படின்னால் வாமனன் அப்படின்னு பெரியவாளுடைய வார்த்தையிலேன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எதுக்காக பெருமாள் அவதாரம் பண்ணா வாமன அவதாரத்தில்? பலியினிடத்தில் பலிக்கு ஒரு சரணாகத்தியை கொடுக்கறதுக்காக அவதரித்தான். ஏன்னா பலியை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக அவன் அவதரிக்கலை. பிரகலாதனுடைய பேரனாக போயிட்டபடினால பலியை சம்ஹாரம் பண்ணுறதுக்கான ஒரு எண்ணம் பெருமாளிடத்தில் இல்லை. அது அவன் அசுரன், அவனுடைய சுபாவம் தேவர்களை அழிக்கிறதுன்னு ஓட ஓட விரட்டி அடிக்கிறதுன்றது. எதுக்காக தெரியுமா, பாம்புக்கும் கீரிக்கும் என்ன பகை? பாம்பு பார்த்தாலே கீரிக்கு ஆறுதில்லை, கீரியை பார்த்தாலே பாம்புக்கு ஆறுதில்லை. ரெண்டுத்துக்கும் என்ன பகைன்னு தெரியுமா? அவன் ரெண்டு பேருக்குள்ள பெருமாளுடைய சிருஷ்டி, அவன் ரெண்டு பேருக்குள்ள பகை. அதே மாதிரி அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் பகை, ராட்சசர்களுக்கும் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும். அது ஏன் பகை, எதுக்கு பகைன்னு பார்த்து தெரியுமா?
இந்திரனை பார்த்தா மகாபலிக்கு அடிக்கணும்னு தோன்றது, அதனால் அடிக்கிறான். ஆனால் இந்திரன் பரம பாகவதன் இல்லை, இவனும் பரம பாகவதன் தான், அவன் பரம பாகவதன். ஆகையினால அவனுக்கு பாடம் புகுற்றுவதற்காக இந்த மாயன் போகிறான். அவன் சாக்ஷாத் பகவான் மாயன் இல்லையா, மூன்றடி நிலம் கேட்குறான். பெரியாழ்வார் சாதிக்கிறாள் இல்லையோ, மிக்க பெரும்புகழ் மாவிலி வேள்வியில் தக்கதிதனென்று தானம் விளக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சொச்சோ சங்கம் இடத்தானே அச்சொச்சோன்னு சாதிக்கிறார். இப்போ சுக்கராச்சாரியா வந்து தடுக்கும்போது தன்னுடைய பவித்திரத்தை வச்சு கண்ணை கொத்துறார். அப்போ இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, இதை தான் ஓங்கி வளர்றான் பெருமாள். அதனால் ஓங்கி வளர ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு சாதிக்கிறார். அதுவும் இந்த ஓங்கின்றத கலியன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த வாமனாவதாரத்தை வர்ணிக்கிறப்போ, ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகவெனா மாவெளியை சிறையில் வைத்த தாடாளன் தாளனைவீர் தக்க கீர்த்தி அருமறையின் திரள் நான்கும் வேள்வி ஐந்தும் அங்கங்கள் அவையாரும் இசைகள் ஏழும் தெருவில் மலி விழாவளம் வளமும் சிறக்கும் காழிச்சீராம் விண்ணகரே சேர்மினிரே அப்படின்னு சீர்காழியில் எழுந்துள்ள இருக்கக்கூடிய தாடாளன் சன் உலக தாடாளன் உலகளந்த பெருமாளை பற்றி கலியன் சாதிக்கிறார். இந்த பாசுரம் இது ஒரு அற்புதமான பாசுரம் வேற. இது இந்த பாசுரத்தை திருஞான சம்பந்தர் மூலம் முன்னாடி கலியன் சாதிக்கிறாராம். இந்த பாசுரத்தை கேட்டுட்டு திருஞான சம்பந்தர் இவரை போல ஒரு சித்திரக்கவியே கிடையாதுன்னு கலியனை பார்த்து பாராட்டினாராம். இது பெரியவாள் சொல்லுவாள். அதனால்தான் தன் அதுக்கு பரிசாக தன் கையில் இருக்கக்கூடிய வேலையை கொடுத்துட்டாருன்னு சொல்கிறார். ஆனால்தான் வாழ்வேல் ஏந்தும் மங்கையர்கோன்னு திருமங்கை ஆழ்வாரை பெருமைப்பட பேசினான். அந்த அளவுக்கு உத்தமன் யாருன்னா இந்த வாமனாவதாரத்தில் இருக்கக்கூடிய உத்தமன். இது இன்னொரு கூட ஒரு விசாரம் அழகாக இருக்குது. எங்கே அப்படின்னா, இந்த உத்தமன் வாமனன் கிடையாது, இந்த உத்தமன் கண்டிப்பாக வந்து கிருஷ்ணன் தான் அப்படின்னு முக்குர் ஐசிங்கர் தன்னுடைய வியாக்கியானத்தில் சாதிக்கிறார். வாமனனை பற்றி சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இல்லை இந்த இடத்துல நாச்சியாக இருக்குது. ஏன்னா கிருஷ்ணானுபவத்தை பற்றி தானே முதல் பாசுரத்துலேன்னு பேசிட்டு வரா, நடுவில் வாமனாவதாரத்தை பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறா அவருடைய வியாக்கியானத்தில், முக்கு ரைசிங்க வியாக்கியானத்தில். எதுக்காக வாமனன் எப்படி உத்தமன் ஆக முடியும் இல்லையா? அவன் பிரம்மச்சாரியாக வந்தார். அவன் கேட்டது ஒரு உருவத்தில், அவன் உலக அளந்தது ஒரு உருவத்தில், மூவடி தான் கேட்டார், மூன்று அடி கொடுத்தான் இல்லையா? ஒரு அடியால் பூமி, ஒரு அடியால் வானம், மூணாவது அடிக்கு வழி இல்லாமல் தலையில் கொண்டு போய் வச்சார். அப்போது இந்த மாதிரியான மாய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கிறப்போ ஆண்டாள் நாச்சியார் சுயம் அவனை போய் உத்தமன் ஒத்துப்பாளா? எப்படி ஒத்துப்பா? ஒத்துக்கவே மாட்டா இல்லையா? முக்கியமான விஷயம் இங்கே ஒன்று கவனிக்கணும். அவர் முக்கு ரைசிங்கர் சாதிக்கிற விஷயம், வாமனர் பிரம்மச்சாரியாக வந்தார், குடம் இருக்குது, கமண்டலம் இருக்குது, ஏகோ யஜ்ஞபவீதம் இருக்குது, கிருஷ்ணார்ச்சனம் இருக்குது. இது வாஸ்தவமான பிரம்மச்சாரியாக இருந்தால் இருக்கும். ஆனால் தன்னுடைய மார்பில் மகாலட்சுமி வச்சுருக்கா, அகலகில்லேன் இறையும் நின் அலர்மேல் மங்கை ஒரே மார்புன்னு சொன்ன மாதிரி மார்பில் மகாலட்சுமி இருக்கா. அதை மறைக்கிறதுக்காக, அந்த பொண்ணை மறைக்கிறதுக்காக மேலே கிருஷ்ணார்ச்சனத்தை போட்டுட்டு வந்துட்டுருக்கா. இந்த உண்மையை மகாலட்சுமி மார்பில் இருக்கான்ற உண்மையை மகாபலி சக்கரவர்த்தி தெரிஞ்சுட்டு இருந்தான்னா அவனுடைய இவரை போய் உத்தமம் பிரம்மச்சாரின்னு நினச்சி அவருக்கு மூன்றடி தானம் கொடுத்துருப்பானா? கொடுத்துருக்கவே மாட்டான். அதனால் இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் தெரிஞ்சபடினால ஆண்டாள் வாமனனை உத்தமனாக பாடமாட்டாள். அப்போ கிருஷ்ணானுபவத்திற்காக நோன்பு நோற்றார்கள். அப்போ வாமனனை எதற்காக பாடணும், பாட வேண்டிய அவசியம் இல்லை, பொருத்தம் இல்லை, சங்கதி ஒட்டலை, அதனால் ஓங்கி உலகளந்த உத்தமன். இப்போது வாஸ்தவிகமாக பார்த்தாலே பரவிய அவதாராச்சு, வியூக அவதாராச்சு, விபவ அவதாராச்சு. விபவ அவதாரத்தில் இந்த இடத்துல எல்லாம் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள் கூர்வேல் கொடுந்தோழன் நந்தகோபன் குமரன் சொல்லிட்டு இந்த இடத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன் வாமனன் எதுக்கு சொல்லணும்? அப்போ கிரமப்பிராப்தமும் இந்த இடத்துல கிருஷ்ணன் தானே. அதனால் ஓங்கி உலகளந்த உத்தமன் யாருன்னா கிருஷ்ணன் தான். வாமனன் ஓங்கி உலகளந்தது கிடையாது இல்லையா? இந்த தேவதாந்திரத்தை பற்றி பரமைகாந்திகள் தேவதாந்திரத்தை ஒருபொழுதும் சேவிக்க மாட்டார்.
இல்லையா? வாமனன் ஓங்கி உலகளந்தது தேவதாந்திரம்னு சொல்லி வாஸ்தவிகமான பகவத் பக்தர்கள் அவளை விளக்கி வச்சிருவா இல்லையா? இந்திரனை ரட்சிக்கிறதுக்காக மட்டும்தான் பெருமாள் அந்த அவதாரத்தையே எடுத்தான். நம்மளை ரட்சிக்கிறதுக்காக இல்லைன்றது முக்கூர ரிஷிங்களுடைய அபிப்பிராயம். அப்போ வந்து ஜனங்களை ரட்சிக்கிறதுன்னு ஒரு இது இல்லை அங்கே வாமனாவதாரத்தில். அப்போது பக்தனை ரட்சிக்கிறேன்னு கூட இல்லை, இந்திரனை ரட்சிக்கிறதுக்காக பெருமாள் அந்த அவதாரத்தை எடுத்தார். அதனால் ஆண்டாள் நிச்சயமாக வாமனாவதாரத்தை பற்றி இங்கே சொல்லலை. அதுவும் சம்பவாமி யுகே யுகே இல்லையா, பரித்ராணாய சாதுனாம் வினாச்சாயச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு பெருமாள் சாதித்தபடினால, அப்போ ஒவ்வொரு யுகத்திலையும் நான் தர்மத்தை நிலைநாட்டுகிறேன் துஷ்டர்களை இல்லையா, பரித்ராணாய சாதுனாம் வினாசாயச்ச துஷ்கிருதாம், துஷ்டர்களை ஒழித்து பக்தர்களை ரட்சிக்கிறதுக்காகவே அவதாரம் பண்ண, கிருஷ்ணனை பாடுவதற்காகத்தான் இங்கே வந்து பெருமாள் அவதாரம் பண்ணாரோ தவிர வேற எதுக்காகவும் அவதாரம் பண்ணலை அப்படின்றது இந்த பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடுன்றதுனால கிருஷ்ணனைத்தான் பாடுறார் அப்படின்றது முக்கூர் ஐசிங்கருடைய ஒரு அபிப்பிராயம். ஸோ கிரமப்பிராப்தம் பெரியவாள் எப்படி போயிருக்கா, ஐசிங்கருடைய அபிப்பிராயம் இது, பெரியவாள் எப்படி போயிருக்காரோ பண்ணலாம். ஏன்னா ஐசிங்கர் 30 பாசுரமே கிருஷ்ணனை பற்றி பாடுறதாத்தான் அவர் வியாக்கியானம் பண்ணுறார். மனத்துக்கு இனியானைன்ற இடத்துலலாம் கூட அவர் கிருஷ்ணனை சொல்கிறதாத்தான் அவர் அர்த்தம் எடுத்துக்கிறார். அவர் அப்படி அர்த்தம் பண்ணுறது அவருடைய வியாக்கியாத்தா சிறப்பு அது. இங்கே நம்ம கிரமப்பிராப்தம் பாசுரத்துக்கு பெரியவாள் எப்படி வியாக்கியானம், மற்றவாள் எப்படி வியாக்கியானம் பண்ணிருக்காளோ அது பிரகாரம் பார்க்கலாம். அது பிரகாரம் பார்த்தாலும் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்றது இந்த இடத்துல உத்தமன் அப்படின்னு சொன்னது தன் நிலையிலிருந்து இறங்கி வந்து பக்தர்களுக்காக இறங்கி வந்து கடன் கேட்டபடினால யாச்சகம் கேட்டபடினால அவன் உத்தமன் அப்படின்னு சொன்னதாக இருக்குது இந்த இடத்துல. உத்தமன்னு நாச்சியார் இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகாக சாதிக்கிறது 4 வகையாக பெரியவாள் பிரிக்கிறா. ஒரு மனுஷ்ய வர்க்கத்தை அதமாதமன், அதமன், மத்தியமன், உத்தமன் அப்படின்னு 4 வகையாக சாஸ்திரம் பிரிக்கிறதா சொல்கிறார். அதமாதமன், நான் தானும் வாழக்கூடாது இத்தராலும் வாழக்கூடாது, இது அதமாதமன். அதமன், இத்தரால் வாழக்கூடாது அப்படின்னு அவளை கெடுத்து தான் நன்னா வாழணும்னு நினைக்கக்கூடியவன். மத்தியமன், இத்தராலையும் வாழ விட்டு தானும் வாழக்கூடியவன். உத்தமன், தான் வாழலைனாலும் பரவாயில்லை இத்தரால் நன்னா வாழணும் அப்படின்னு நினைக்கிறவன். இதில் பரமாத்மா எந்த கோஷ்டி அப்படின்னு பார்த்தால் உத்தமன் அப்படின்னு ஆண்டாள் இந்த இடத்துல சாதிக்கிறார். எதனால் அவன் உத்தமன் அப்படின்னால் அவன் யாச்சகத்துக்கு போனபடினால உத்தமன் அப்படின்னு சொல்கிறார். யாச்சகன் அப்படின்றதே ரொம்ப கஷ்டம். மரண காலத்தில் வாய் ஒரு பக்கமாக வலிக்க ஆரம்பிச்சிடும், ஒரு கோணலாக இருக்கும், ஒரு கண்கள்லாம் பார்த்தால் ஒரு மாதிரியாக மேலே இழுத்துன்னு இருக்கும், மேல் மூச்சம் கீழ் மூச்சம் வாங்கும், உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டும். அப்படிப்பட்ட ஒரு அவஸ்தை யாச்சகம் கேட்கும்பொழுதும் வரும். அவன் தருவானோ தரமாட்டானோ, நாம் கேட்குற அமௌண்ட்டு ஜாஸ்தியோ கரசிக்கு கம்மியோ அப்படின்னு யாச்சகம் கேட்கும்பொழுதும் வரும். இப்போது தனக்குன்னு யாச்சகம் கேட்கல இவன், எம்பெருமான் இத்தராளுக்காக யாச்சகம் கேட்டபடினாலே இந்திராதி தேவதைகளை வாழ வைக்கிறதுக்காக இவன் யாச்சகம் கேட்டபடினாலே இவன் உத்தமன் அப்படின்னு ஆண்டாள் சாதிக்கிறான். சாதாரணமாகவே பார்த்தால் ஒரு இடத்துல யாச்சிக்கிறது அப்படின்றது ரொம்பவே மட்டமான காரியமாகவே சொல்லப்படுறது. பகவான் சர்வேஸ்வரன் அவாப்த சமஸ்த காமனாக இருக்கக்கூடியவன் யாச்சகம் போக வேண்டிய அவசியம் ஒரு பொழுது நேரவே நேராது. இருந்தாலும் பெருமாள் அந்த நீச்சமான காரியத்தை அவன் பண்ணுறான். இந்த காரியத்தை பெருமாள் பெரிய காரியமாக நினச்சிட்டு பண்ணுறான். யாச்சிக்கவே வேண்டாதவன் யாச்சகம் அப்படின்றதே அவனிடத்தில் அசம்பவமாக இருக்கிறப்போ அவன் யாச்சகத்துக்கு போகிறான் அப்படின்னால் அவன் எப்பேற்பட்ட உத்தமனாக இருப்பான். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரை தவறை அமயுமினி என்பவர் போல் அஞ்சலனக்கரம் வைத்து தமதனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும்
தாம் மிக விளங்கும் அமையுடைய அருளாளர் அடியினையை அடைந்தேனே. அடைக்கலப்பத்தில் வரக்கூடிய பாசுரம் இது. வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் எம்பெருமான், அதுவும் கொடுத்து கொடுத்து குறையாத வள்ளல் எம்பெருமான், அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் ஒருத்தரிடத்துல யாச்சகம் வாங்குறான் அப்படின்னால், தன்னை கெடுத்துண்டாவது தன்னை சரணடைந்தவர்களை காப்பாற்றணும் அப்படின்றது பெருமாளுக்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரு வசந்ததான ஒரு குணம். இந்த தர்மம் தான் எம்பெருமான எல்லா அவதாரங்கள்லேயும் சிறப்பாக பேச வைக்கிறதுக்கான காரணம். அதனாலேயே நாச்சியார் இங்கே உத்தமன்ற பேரை பெருமாளை கொடுக்குறார். ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் வருது, நதே ரூபம் நச்சாக்காரா நாயுதானி நச்சாஸ்பதம் ததாபி புருஷாக்காரா பக்தானாம் தொம் பிரகாஷசே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை பெரியவாள் வியாக்கியானத்தில் எடுக்கிறா. இந்த சமயத்தில் பகவானுடைய ஒரு ரூபம், திவ்யமங்கள விக்கிரகம், அவனுடைய ஆயுதங்கள், அவனுடைய வாசஸ்தலமாக இருக்கக்கூடிய நித்திய விபூதி எல்லாமே பகவானுக்குன்னு சொல்கிறத கூட பகவானுடைய பக்தர்களுக்காகத்தான் இல்லையா. அப்ராகிருதமான திவ்யமங்கள விக்கிரகத்தை உடையவனான பெருமாள் பக்தர்களுக்காகவே இவைகளை கொண்டு பிரகாசிக்கிறான் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்துக்கான அர்த்தம். தனக்குன்னு இல்லாமல் தன்னை சரணடைந்தவர்களுக்காக, தன்னை சரண் புகுந்த தேவர்களுக்காக யாச்சித்தான் பரமாத்மா. அப்பேற்பட்ட எம்பெருமானாக இருக்கிறபடினால அவன் உத்தமன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுறது. பொதுவாக சப்த வியுற்பத்தி பிரகாரம் இந்த உத்தமன்றதை நம்மளால் பரமாத்மா இடத்துல சாதிக்க முடியும். உத்தமன்ற சப்தத்துக்கு உத், அதாவது உத்தரகா உத்தமஹா, உத் அப்படின்ற தாத்துவிலேருந்து ஏற்பட்டது. அதுக்கு மேலே தரகா தமஹான்ற பிரத்தியங்கள்லாம் வச்சு பார்த்தால் கூட உத் அப்படின்னா யாருன்னா, இனிமேல் பிறவி இல்லாமல் மோட்சத்தை அடைந்தவர்களுக்கு உத் அப்படின்னு பேர். அது தாத்துக்கு அது அர்த்தம் இல்லையா. நச்சப்புணராவர்த்ததே நச்சப்புணராவர்த்ததேன்னு சொல்கிறா போல, இனிமேல் பிறவின்றதே கிடையாது. இனிமேல் பிறவின்றதே யாரு கிடையாதோ அவளுக்கு, அப்பேற்பட்ட முமுட்சுக்களுக்கு உத் அப்படின்னு அர்த்தம். உத்தரால் அப்படின்னா உத் முமுட்சு, உத்தரா அனந்தகருட விஸ்வக்சேன தேகா நித்திய ஜீவாகா, அதுக்கு மேலே உத்தமஹா பரமாத்மா. இது இப்படி சப்த வியுற்பத்தி பிரகாரமும் தெரிகிறது. வேதமே சொல்கிறது இல்லையா, தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரியஹான்னு. சூரியஹா அப்படின்னா நித்திய சூரியகள்னு அர்த்தம். அவள் வைகுண்டத்தில் எப்பவுமே எம்பெருமானை சேவிச்சுட்டுருக்கா. அப்போது அவள் பகவானிடத்தில் நித்திய கைங்கரியங்கள் பண்ணுறா. அதனால் அவள் உத்தரஹா இல்லையா. அப்படி இருக்கிறபடினால முக்தாத்மாக்கள் நித்தியசூரிகள் இப்போது இவா ரெண்டு பேரும் சேர்ந்து எப்பொழுதுமே வைகுண்டத்தில் எம்பெருமானை சேவிச்சுட்டே இருக்கிறபடினால அவன் உத்தமன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். பெருமாளே சாதிக்கிறான் இல்லையா, உத்தம புருஷஸ்து அந்யா பரமாத்மேத்யுதாகிருதா யோ லோகத்ரயம் ஆவிஷ்ய விபர்த்தவ்யே ஈஸ்வரஹான்னு பெருமாள் பகவத்கீதையில் சொல்கிறான். அப்படி உத்தமஹா அப்படின்ற சப்தத்தினால ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன் அப்படின்னு தெரிகிறது. சமஸ்த லோகங்களையும் தாரணம் பண்ணக்கூடியவன் தெரிகிறது. எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் சாட்சாத் அந்த சர்வேஸ்வரன். அதனால் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனே வாமனனாக வந்து அவதாரம் பண்ணான் அப்படின்றத எடுத்து காட்டுறதுக்காக நாச்சியார் இந்த இடத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு உத்தமன்ற சப்தத்தை நமக்கெல்லாம் காண்பிச்சு கொடுத்தா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, இந்த இடத்துல சாட்சாதாக நேரடியாகவே உத்தமன் உத்தமனை பாடி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நாம சங்கீர்த்தனம் ரொம்ப முக்கியம்ன்றதுக்காக, பகவன் நாம சங்கீர்த்தனம் வராக பெருமாளுடைய முதல் கட்டளை. ஆகையினால பகவன் நாம சங்கீர்த்தனத்தை, நாம சங்கீர்த்தனத்தை நிரூபித்து காட்டுறதுக்காக இந்த இடத்துல மறுபடியும் உத்தமனை உத்தமன் பேர் பாடி அப்படின்னு பேர்ன்ற ஒரு பதத்தை நாச்சியார் சேர்த்தா. இந்த பாசுரத்துக்கு ஜீவ நாடியாக இருக்கிறது எதுன்னு பார்த்தால், பெரியவாள் சொல்கிறார் சுவாபரிஷத்தில், இது இந்த பேர் பாடின்ற இந்த பதம்தான்
இந்த பாசுரத்துக்கு ரொம்ப முக்கியமான நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொன்னான். இந்த இடத்துல பரமநடி பாடின்னு சொன்ன அடுத்த பாசுரத்தில் இந்த இடத்துல பேர் பாடின்னு சொல்கிறா. அப்பேற்பட்ட இல்லையா பையத்துயின்ற பரமநடி பாடி, பையத்துயின்ற பரமன் யார் அப்படின்னா உத்தமன். அங்கே அடிப்பாட சொன்னால் இங்கே பேர் பாட சொல்கிறா. ஏன்னா ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது, ஹரேர் நாமைவ 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 மம ஜீவனம் கலவு நாஸ்தேவ நாஸ்தேவ கதிரன்யதா அப்படின்னு வராக பெருமாள் சொன்ன சங்கீர்த்தனத்துக்கு ஏற்றா போல ஒரு ஸ்லோகம் ஒன்று சாஸ்திரத்தில் இருக்குது. அதனால் நாச்சியார் சொன்னது கூட இந்த இடத்துல நாம சங்கீர்த்தனத்துடைய ஒரு பெருமையை சொல்கிறதுக்காகத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கா. பெருமாளுடைய திருநாமம் பெருமாளை காட்டிலும் ரொம்ப வசதியானது. அதை பெரியவாள் வியாக்கியானத்தில் எடுக்கும்பொழுது பகவான் என்பவன் கட்டிப்பொன் போலே அவனுடைய திருநாமம் பனிப்பொன் போலே அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம தங்க கட்டியை அப்படியே வச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமே கிடையாது. அப்படி தங்க கட்டியை தலையில் வச்சுக்க முடியுமா? முடியாது. அதே போல் தங்க கட்டியாக இருக்கிறது பெருமாள். அதையே நாம் நெக்லஸாகவோ சங்கிலியாகவோ குண்டலமாகவோ பண்ணி போட்டுட்டால் அது நம்மளுக்கு எடுப்பாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி பகவான்றவன் கட்டி பொன் போல அவனை சுலபமாக எடுத்து ஆள முடியாது. ஆனால் அவனை எப்படி நெக்லஸாக சங்கிலியாக போட்டுக்கலாமோ அதுபோல் பெருமாளுடைய நாம சங்கீர்த்தனத்தை நம்மால் சுலபமாக சொல்ல முடியும். ஆபரணங்களை இவர் தான் போட்டுக்கலாம் அவர் தான் போட்டுக்கலான்றது கிடையாது. ஏன்னா எல்லாருமே போட்டுக்கலாம். அது மாதிரி பகவன் நாமாக்களை இவா தான் சொல்லணும் அவா தான் சொல்லணும்னு கிடையாது. உத்தமனுடைய திருநாமங்களை யார் வேணாலும் சொல்லலாம். நாம சங்கீர்த்தனம் அவ்வளவு பெருமையுடையது. இதை பெரியவாள் வியாக்கியானத்துலேயும் எடுக்கிறா, பல இடங்களில் இருக்குது. வாச்ச பிரபாவம் போலன்று வாச்சக பிரபாவம், இது ஒரு மூணு சூத்திரங்கள். இது இந்த மூணு சூத்திரங்கள் மூலமாக பெரியவாள் எடுத்திருக்கா இந்த விஷயத்தை. அதில் முதல் சூத்திரம், வாச்சிய பிரபாவம் போலன்று வாச்சக பிரபாவம், அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்று உதவும், திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது கோவிந்த நாமமிரே. வாச்சகம் திருநாமம், வாச்சியம் அந்த திருநாமத்தினால் சொல்லக்கூடிய பரமாத்மா. பரமாத்மாவை போல கிடையாது அவனுடைய திருநாமங்கள். அதனால் இந்த இடத்துல துவன்னி அர்த்தத்தை கவனிக்கணும். துவன்னி அர்த்தம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையினாலே என்ன துவனிக்கிறதுன்றது பார்க்கணும். அர்த்த துவனி, இப்போ வாச்சிய பிரபாவம் போலன்று வாச்சக பிரபாவம் அப்படின்னால் வாச்சியம் ஆனால் பெருமாள், அதாவது அந்த வாக்கியத்தினாலே சொல்லப்படுபவன். இப்போ அந்த சொல்லப்படுபவனை காட்டிலும் சொல்கிற வாக்கியம் ரொம்ப முக்கியம். அந்த சொல்லப்படுற பரமாத்மாவை காட்டிலும் இந்த திருநாமத்துக்கு ஒரு ஏற்றம் இருக்குன்றதுக்காகத்தான் இப்படி இந்த இடத்துல சொல்லப்பட்டது. அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்று உதவும். அவன் எங்கே வேணால் இருக்கட்டும், அவன் இந்த தேசத்தில் இருக்கான், அந்த தேச சர்வதேச சர்வகால வியாபியாக இருக்கான். அவன் சர்வ வியாபியாக இருக்கிற அப்படின்னால இங்கே இருக்கானா அங்கே இருக்கிறானா நமக்கு தெரியவே தெரியாது. ஏ விஷ்ணு அப்படின்னு நம்ம வந்து ஒரு யாகம் பண்ணி அவனை கூப்பிட்டோன்னா அவன் எங்கே இருந்தாலும் ஓடி வரான். அதனால் அவன் தூரஸ்தனானாலும் அவன் எங்கே வேணால் இருக்கட்டும் இது கிட்டி நின்ற உதவும். ஏ ராமா அப்படின்னு ராமன் ராம சங்கீர்த்தனத்தை நாம் பண்ணோன்னா அவன் நேரடியாக நம்ம எதிர வந்து நிற்பான்றது பெரியவாளுடைய வார்த்தைகள்லேருந்து தெரிகிறது. திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது கோவிந்த நாமமிரே. கோவிந்தா அப்படின்ற ஒரு திருநாமத்தை அவள் அழைத்தபடினாலே அவளுக்கு ஆபத்தில் புடவை சுரந்ததாக பெரியவாள் எடுக்கிறாள். கோவிந்தா ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்னு அவள் சொன்ன அடுத்த க்ஷணத்திலேயே அவளுக்கு புடவைகளெல்லாம் சுரந்ததாக சொல்கிறார்கள். ஒவ்வொரு அவதாரத்தில் பார்த்தாலும் பகவானுக்கு ஒரு குறை இருக்குது. ஏன்னா கிருஷ்ணாவதாரத்துலேயும் குறை உண்டு. என்ன குறைன்னு கேட்டால், அவன் காலத்தில் வாழ்ந்தவாள்லாம் சொல்கிறாளாம் பெருமாளுக்கு திரௌபதி கூப்பிட்டப்போ பெருமாளுக்கே கஷ்டமாக, திரௌபதி கூப்பிட்டப்போ நேரடியாக போகவே இல்லை பெருமாள்.
அன்றைய தினத்தில் பார்த்தால் திரௌபதி போன ஒரு மாதிரி அழுகுரலோடு கூப்பிட்றா. அப்படி கூப்பிட்டு ரட்சிக்கலை, நான் ரட்சிக்காமல் இருந்துட்டேன். இது ரொம்ப எனக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இது எப்படி வருத்தம் ஆகும் அப்படின்னா, அவன் சொல்கிறான் ஒரு திருஷ்டாந்தத்தோடு பெரியவாள் சொல்கிறான், இந்த இடத்துல கடன் பட்டவன் எப்படி அசலும் கொடுக்க முடியாமல் வட்டியும் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுவானோ அதை மாதிரி அந்த கடனாளி போல் பெருமாள் கஷ்டப்படுறானா திரௌபதியை ரட்சிக்க முடியலையேன்னு சொல்லி. திரௌபதியை ஏன் நீ ரட்சிக்கலை, நீ தான் புடவையை கொடுத்தியே, அது சம்ரக்ஷணம் இல்லையா அப்படின்னு கேட்டால் பெருமாள் சொல்கிறானா, நான் எங்கே ரட்சித்தேன், என்னுடைய அந்த கோவிந்தன் நாமந்தானே ரட்சிச்சுது, என்னால் ரட்சிக்க முடியல அப்படின்னு. அப்போது அந்த ஜடமாக இருக்கக்கூடிய அந்த கோவிந்தன் நாமத்துக்கே அப்படி ஒரு பெருமை. அது ஜடம்னு சொல்கிறது இந்த இடத்துல பொருந்துமான்னு தெரியல. அந்த கோவிந்தன்ற சப்தத்துக்காக நான் ஜடம்னு சொன்னேன். அப்போ அந்த ஜடமாக இருக்கக்கூடிய திருநாமத்துக்கே அவன் பெருமைன்னா பெருமாளே அதை ஏற்றுக்கிற அப்படினால ஆண்டாளே இதை பல இடங்களில் சாதிக்கிறா, குறையொன்றும் இல்லாத கோவிந்தான்னு சாதிக்கிறா இல்லையா. இந்த திருநாமத்துக்கு ஏற்றம் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. கம்பன் சொல்கிறான் இல்லையா, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து போ தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்று இரண்டெழுத்தினாலேன்னு சொல்கிறான் இல்லையா கம்பன். அந்த மாதிரி அந்த ராமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருநாமத்தினால நமக்கு சர்வ பாபங்களும் போகிறதுன்றது தெரியறது. ஒரு பெரிய வியாக்கியாத்தா ராமரக்ஷா ஸ்தோத்திரம்னு ஒன்று எழுதியிருக்கார். அதில் பார்த்தால் ஒன்று சொல்கிறார், பர்ஜனம் பௌபீஜானாம் அர்ஜனம் சுகசம்பதாம் தர்ஜனம் யமதூதானாம் ராம ராமேத்தி கர்ஜனம் அப்படின்னு ஒரு அழகாக சொல்கிறார். ராம ராமேத்தி கர்ஜனம், நம்ம அனுதினமும் ராமா ராமான்னு கர்ஜனம் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளை எதுவுமே வந்து அண்டவே அண்டாதுன்னு சொல்கிறார் இல்லையா. அப்படி எதா வர்ணயத்து கர்ணமூலே தகா கர்ணமூலேந்த காலே சிவோ ராம ராமே ராமேத்தி காஷ்யாம் ததேகம் பரமம் தாரக பிரம்மரூபம் பஜேகம் 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 பஜேகம்னு. இது வந்து ராம புஜங்க பிராயத்த ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் வரக்கூடியது நாம் எப்பெல்லாம் காசியில் கடைசி கட்டத்தில் இருக்கிறவா காதில் ராமா 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 ராமான்னு சொல்லிகிட்டே இருந்தோன்னா அவள் மோட்சத்துக்கு போகிறாருங்க. அதனால தான் இப்போ கூட பெரியவாள் சொல்லுவா, ராம் நாம் சத்யஹே ராம் நாம் சத்யஹேன்னு அந்த இடத்துல சொல்லிகிட்டே இருக்கிறதா சொல்கிறா. அப்படி ராமநாமத்துக்கு அந்த ராம தாரக மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு ஏற்றம் இருக்குது. அப்படி இது ஸ்பஷ்டமாகவே நாமளே பிரதிதினம் சொல்லிகிட்டுருக்கோம். பார்வதி கேட்குறதா பிரதிதினம் சகசநாமத்தில் இருக்குது இல்லையா, கேனோ பாயேன லகுணா விஷ்ணோர் நாம சகசிரகம் பட்டியத்தேர் பண்டித்தேர் நித்யம் ஸ்ரோத்தும் இச்சாமி ஹம் பிரபோன்னு அந்த ஈஸ்வர வல்லபியாக இருக்கக்கூடிய பார்வதி கேட்குறதா நம்மளே சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கு ஈஸ்வரன் சொல்கிறான் இல்லையா, ஸ்ரீராம ராம ராமேத்தி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனேன்னு சகஸ்ரநாமத்தை சொன்ன பலன் கிடைக்கும் ராமநாமத்தினாலேன்னு சொல்கிறான். அப்படி ராமநாமத்துக்கு திருநாமத்துக்கு அவ்வளோ ஒரு ஏற்றம். ராமநாமம் பல இடங்களில் சொல்லியிருக்கு இல்லையா, ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடின்ற இடத்துல இவள் நாச்சியார் நாச்சியார் உத்தமன் சொல்லியிருக்கான், வாமனாவதாரத்தை சொல்லியிருக்கான்னு சொன்னாலும் இந்த பேர் பாடி அப்படின்னு திருநாம சங்கீர்த்தனத்துக்கு எங்கே முக்கியம் அப்படின்னால் திருநாம சங்கீர்த்தனம்னாலே அது எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் விஷயத்தில் ரொம்ப பிரசித்தம் இல்லையா. கம்பன் சொல்கிறான், மும்மைசார் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமா என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான்னு வாலி வதத்தில் வாலியினுடைய மார்புக்குள்ளே அம்பு தைத்த பிறகு அந்த அம்பில் இருக்கக்கூடிய ராமான்ற திருநாமத்தை பார்த்து அவன் சொல்கிறானான். எப்போ ராமான்ற திருநாமத்தை அவன் சொன்னானோ அப்போவே அந்த தட்சணமே அவனுக்கு மொத்தமாகவே அவன் பண்ண பாபங்கள் எல்லாம் போயிட்டுதா. இதை கம்பராமாயணத்துக்கு உரை எழுதுறவா மொத்த பேரும் சொல்கிறான். அப்படி பெருமாளுடைய ஒரு நாம சங்கீர்த்தனத்துக்கு அவ்வளவு ஒரு பெருமை இருக்குது. யானி நாமானி கௌணானி விக்யாத்தானி மகாத்மனா ரிஷிபி பரிகீதானி தானி வக்ஷியாமி பூதையேன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல
கவுனம்னு சொல்லப்படுது. கவுனம்னா லோகத்தில் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கவுனம் கிடையாது, கவுனார்த்தம் முக்கியார்த்தம்னு எடுத்துக்கூடாது. இந்த சத்தில் சொல்லப்பட்ட கவுனம் அப்படின்றதுக்கு குணபூத்தமான நாமங்கள்னு அர்த்தம் இல்லையா. குணபூத்தமான பாவே பிரயோகத்தில் வச்சுட்டு குணசிய பாவகா கவுனம் இல்லை குணானாம் பாவகா. அப்படி கவுனி அப்படின்றதுக்கு குணத்தினுடைய பிரபாவங்களை சொல்லக்கூடிய விஷ்ணுவனுடைய திருக்கல்யாண குணங்களை காட்டக்கூடிய நாமங்கள்னு சொல்லணும். அப்போ உத்தமன் பேர் பாடி அப்போ அந்த திருநாமத்துக்கு அவ்வளவோ ஒரு பெரிய ஏற்றம் அப்படின்னு பெரியவாள் காட்டுறார். ஆழ்வார்களே பல இடங்களில் இதை சொல்கிறார். பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவேன்னு திருவாய்மொழியில் ஆழ்வார் எடுக்கிறார். ஓர் ஆயிரம் ஆய் உலகில் அளிக்கும் பேராயிரம் கொண்டதோர் பீடுடையன் காராயின கால நன்மேனியனன் நாராயணன் நங்கள் பிரானவனே. இன்னொரு இடத்துல சொல்லும்பொழுது அவனே அகல் ஞாலம் படைத்திடந்தான் அவனே எஃது உண்டு மிமிழ்ந்தான் அளந்தான் அவனே அவனும் 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 அவனே மற்றெல்லாமும் அறிந்தனமே. அறிந்தன வேதம் அரும்பொருள் நூல்கள் அறிந்தன கொள்க அரும்பொருள் ஆதல் அறிந்தனரெல்லாம் அரியை வணங்கி அறிந்தனர் நோய்கள் அறுக்கும் மருந்தே. எம்பெருமானுடைய திருநாமங்களை சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய சகல வியாதிகளும் போகும் அப்படின்னு சொல்லப்படுறது நித்தியபடி நம்ம சகஸ்நாமத்தில் சொல்கிறோம். ஆர்த்தா விஷன்னா சிசிலாட்ச பீதாகான்னு நாம் பிரதிதினம் சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த ஸ்லோகத்தை இல்லையா. அதுவும் ஆழ்வார் சொல்லிட்டான் போல பேராயிரம் கொண்டதோர் பீடுடையன் அப்படி திருநாமங்களை பல்லாயிரக்கணக்கான திருநாமங்களை கொண்டவன் எம்பெருமான். மதிக்ஷயான் நிவர்த்தந்தே நத்து கோவிந்த குணக்ஷயாத்துன்னு திருமலையாண்டான் சொன்னா போலே பல்லாயிரக்கணக்கான குணங்களையும் பல்லாயிரக்கணக்கான நாமங்களையும் கொண்டவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்கிறது சுவாமி தேசிகன் காதி சாதிக்கிறார். சின்ன கண்ணாடி பெரிய உருவை காட்டுமா போலே அப்படின்னு சொல்கிறார். சின்ன கண்ணாடியினுடைய முன்னாடி யானையை நிறுத்தினா எப்படி அந்த பெரிய யானையையும் கண்ணாடி காட்டுறதோ அதுபோல் சின்ன சின்ன திருநாமங்கள் கூட பெரிய பெரிய விஷயங்களை நமக்கு காட்டி கொடுக்கறதுன்னு சொல்கிறார். அந்தளவுக்கு பகவானை காட்டிலும் வசந்ததான விஷயம் எது அப்படின்னால் அவனுடைய திருநாமங்கள். அதனால தான் நாச்சியார் இந்த இடத்துல உத்தமன் பேர்பாடி அப்படின்னு சாதித்தார். பகவான் நாமாக்கள் தான் நம்மளை ரட்சிக்கும். அதனால தான் இந்த இடத்துல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கிறோம் அப்படின்ற இடத்துல நாமாக்களை பற்றி நாச்சியார் சொல்கிறார். சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கணும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் அப்படின்னு சொல்லும்பொழுது சகல ஐஸ்வர்யத்தை எதிர்பார்த்து நாச்சியார் சொல்கிறார். அதுவும் பரமாத்மா சாதாரணவன் இல்லைன்றதை காட்டுறான். அந்தர்வியாப்தி பகிர் வியாப்தி இப்படி சகலவிதமான வியாப்திகளோடு கூடினவன் இல்லையா, எல்லாவற்றிலும் பிரவேசித்து இருக்கக்கூடியவன் அப்படின்றபடினால நாச்சியார் வேதம் எதை சொல்லித்தோ இல்லையா, அந்தர் பகிஸ்தத் சர்வம் வியாப்பியனாராயணஸ்திதாம் அப்படின்னு அவன் வேதம் என்ன சொல்லித்தோ அதையே நாச்சியார் இந்த இடத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு சர்வவியாபியத்தை இந்த இடத்துல சொல்கிறார். வாமனாவதாரத்திலேயே நமக்கு தெரிஞ்சிருக்க விஷயந்தான் இது இல்லையா. வாமனாவதாரம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேதத்தினுடைய ஒரு சொரூபத்தை விளக்கக்கூடிய அவதாரம். பெரியவாள் இதை இப்படியே சாதிக்கிறாள். காயத்ரியோட ஒரு பெருமையை விளக்கக்கூடிய ஒரு அவதாரம். பிரம்மச்சாரியாக போயிட்டபடினால காயத்ரிய ஜபத்தை ஜபிச்சே பிரம்ம தேஜஸோடு இருந்த ஒரு அவதாரம். அதனால் பல விதங்களாக இந்த வாமனாவதாரமானது இந்த இடத்துல சொல்லப்படுறதா பெரியவாள் எடுக்கிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின் நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினாள். முதல் பாசுரத்தில் நீராட போருவீர் பொறுமினோ நேரழியீர்னு சொன்னான். அந்த இடத்துல நீராட போருவீர் பொறுமினோ நேரழியீர்னா அப்புறமா நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலே நீராடின்னு விரத கிருத்தியா கிருத்திய விவேகங்கள் சொன்னான். இந்த இடத்துல வாங்கோ விரும்பி இந்த விரதத்தை மேற்கொண்டவர்கள் எல்லாரும் வாங்கோ நாங்கள் நம் பாவைக்கு சில விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்கிறார். இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் சரி கிருஷ்ணனை கிருஷ்ணானுபவத்தினால பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டால்
பிரயோஜனம் அனுதிஷ்ய நமந்தோப்பி பிரவர்த்தது இல்லையா. இந்த காரியம் ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும்னா பிரயோஜனம் இருந்தால்தான் ஒரு காரியத்திலே நம்மளால் இறங்குவோம். ஒன்று சுவார்த்த பிரயோஜனமாக இருக்கணும், இல்லை பரார்த்த பிரயோஜனமாக இருக்கணும். இப்போது நான் சந்தியாவந்தனம் பண்ணுறேன், இது எனக்கு சுவார்த்த பிரயோஜனம், எனக்கு சகல க்ஷேமத்தை கொடுக்கும், சந்தியாகீனோ அசுச்சிஹி அனர்க சர்ம கர்மசூன்னு சொல்லிருக்கு. அதனால் சந்தியாவந்தனம் பண்ணலன்னா அது எந்த விதமான கர்மாக்களுக்கும் அருகதை இல்லாதவனாக போயிடுறான். அதனால் சந்தியாவந்தனம் பண்ணுறதுன்றது தனக்கு க்ஷேமத்தை கொடுக்கறதுக்காக சந்தியாவந்தனம் பண்ணுறான். இது சுவார்த்த பிரயோஜனம். இப்போ அம்மா தலிகை பண்ணுறா, இப்போ அம்மா தலிகை பண்ணி அம்மா சாப்பிட்றாளோ இல்லையோ, அம்மா அன்னைக்கு ஏகாதசி விரதம் அவள் சாப்பிடல, இப்போ தலிகை பண்ணுறா, ஆனால் அது வந்து பரார்த்த பிரயோஜனம், நாம் சாப்பிட்றதுக்காக தலிகை பண்ணுறா. இப்படி ஏதாவது ஒரு பிரயோஜனத்துக்காக தான் இருக்கும் அப்படின்னா, அப்போ இங்கேயும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு எல்லாரும் கேட்குறா போல வச்சுண்டு இவ சொல்கிறா, நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னலூடு கயலுகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு இவ்வளவு விஷயங்கள் கிடைக்கும்னு சொல்கிறா. இப்போது என்ன நாட்டில் இன்றைக்கி பார்த்தால் எங்கே பார்த்தாலும் பலவிதமான வியாதிகள், எங்கே பார்த்தாலும் துர்பிக்ஷங்கள், இதெல்லாம் போகும்னு சொல்கிறா இல்லையா. இதெல்லாம் போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு அனுஷ்டானத்தை, இந்த மாதிரியான ஒரு தர்மங்களை நாம் அனுஷ்டித்தால் பெருமாள் நமக்கு இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் கொடுப்பான் அப்படின்னு சொல்ல. அதுவும் வால்மீகி ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம் ஆதிகவி சாதிக்கிறார், பிரதிஷ்டிதோ லோகஸ்துஷ்டா புஷ்ட சுதார்மகான்னு ஒரு ஸ்லோகம். அதில் பார்த்தால் லோகத்தில் இருக்கவா எல்லாரும் துஷ்டி புஷ்டியோடு தார்மிகர்களாகவும் வியாதி பஞ்சம் இல்லாதவர்களாகவும் இருப்பா. இது எப்படி அப்படின்னால், இந்த நாடெல்லாம் இப்படி தான், அயோத்தி மாநகரங்கள் எல்லாம் இப்படி தான் இருக்கும். ஏன் அப்படின்னால் ராமன் இருக்கிறபடினால அப்படின்னா, திங்கள் மும்மாரி பெய்துன்னு தமிழ் அழகான ஒரு வார்த்தை இருக்குது, வேதம் ஓதிய வேதியர் கோர்மழை நீதி மன்னர் நெறியினர் கோர்மழை மாதர் கற்புடை மங்கையர் கோர்மழை மாதம் மூன்று மழை என பெய்யுமேனு. மாதம் மும்மாரி பெய்யுதுன்னா இப்படி தான் அர்த்தம், இப்படிப்பட்ட ஒரு மழையானது பெய்யும்னு சொல்கிறா. இதெல்லாம் சொல்கிறதுக்கு அழகான விஷயம் என்ன, சாஸ்திரார்த்தமாக பார்த்தால் பெரியவாள் வியாக்கியானம் பண்ணுறா, இந்த இடங்களில் அஸ்வமேத யாகத்தை பற்றி பூர்த்தியாக சொல்லப்பட்டிருக்குன்னு. அஸ்வமேத யாகம், அஸ்வமேத யாகத்தில் பிரார்த்திக்கப்பட்ட விஷயங்களையே ஆண்டாள் இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறா. ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணால் இல்லை அஸ்வசமேத்திய பதே பதே ஜுகோத்தின்னு ஒரு அழகான அஸ்வமேத யாகத்தில் சொல்லப்பட்ட பிரார்த்திக்கப்படுற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாச்சியார் நமக்காக இந்த இடத்துல காட்டுறாள். அஸ்வமேத யாகம் பண்ணினால் அஸ்வமேத யஜ்ஞ பலன் மட்டும்தான் கிடைக்கும் இல்லையா. அப்தோரியாமம் அப்படின்ற ஒரு யஜ்ஞத்தை பண்ணால் அந்த யாகத்துடைய பலன் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் ஒரு விசேஷம் பெரியவாள் சொல்கிறா, இந்த திருப்பாவையுடைய 30 பாசுரத்தை பிரதிதினம் எவன் அனுஷ்டானத்தில் கொண்டு வரானோ, எவன் இந்த பாசுரங்களை சொல்லிட்டு வரானோ, அவனுக்கு எல்லா பலனும் கிடைக்கும். என்னென்ன யாகங்கள் பண்ணால் என்னென்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன்கள் எல்லாம் கிடைக்கும்னு பெரியவாள் சொல்கிறா. அப்படி சுலபமாக கிடைக்கக்கூடிய பலன் எது அப்படின்னால், இந்த ஆண்டாள் நாச்சியார் பரம காருண்யத்தோடு இந்த திருப்பாவைகளை நமக்கு அருள் செய்தபடினால அந்த திருப்பாவையே நாம் பிரதிதினம் சொல்லிட்டு வரது தான் இதுன்னு சொல்கிறார். அப்படி அஸ்வமேத பிரகரண மந்திரம் தெரியாதவர்கள் இந்த பாசுரங்களை பிரதிதினம் சொல்லிகிட்டு இருந்தாலே இந்த பலன் கிடைக்கும் அப்படின்ருக்கு. இன்னொரு அழகான விஷயம், அஸ்வமேத யாக மந்திரத்தை அந்த ஒரு பிரகரணத்தில் சாத்தியத்தில் ஒரு நிமந்திரணம் உட்கார்ற சுவாமி சொல்லணும். அந்த நிமந்திரணம் உட்கார்ற சுவாமிக்கு அந்த மந்திரம் தெரியல அப்படின்னால் ரொம்ப கஷ்டம். இப்போ அடியேனே சில பெரியவாள் ஆத்திர இருக்கேன் அப்படின்னால் அந்த பெரியவாள் அடியனுக்கு அப்படியே சொல்லி வைப்பா, நாம் அதை சொல்லணும். அந்த சொன்னால் தான் அவளுக்கும் ஸ்ராத்த பலன், நமக்கும் அது அந்த ஸ்ராத்தத்தில் நிமந்திரணம் இருந்ததுக்கான நல்ல விஷயமானது உனக்கு நமக்கு கிடைக்கும். அப்படி இந்த அஸ்வமேத யாகத்துக்கு அந்தளவுக்கு ஒரு பலன் இருக்குது. இந்த இப்போ வடக்கு தேசத்தெல்லாம் பார்த்தால் இந்த மந்திரங்களை மாங்கல்ய தாரணத்தப்போ கூட சொல்கிறா,
மாங்கல்ய தாரணை தப்பு சொல்லி இந்தந்த ஐஸ்வர்யங்கள்லாம் கிடைக்கணும் இந்த தம்பதிக்குன்னு சொல்கிறதாகவும் ஒரு ஐதிக்கியமானது நடந்துட்டு வருது. ஐதிக்கியம்னு சொல்ல ஒரு நடந்துட்டே வருது. இப்போ கூட நடக்கிறது வடக்கு தேசத்துலாம் இந்த அஸ்வமேத யாக மந்திரங்களை தான் மாங்கல்ய தாரணை தப்பு சொல்கிறா. அந்தளவுக்கு அந்த மந்திரங்களுக்கு பெருமை. அந்த பெருமை வாய்ந்த மந்திரங்களுடைய அர்த்தங்களை இந்த பாசுரத்தில் நாச்சியார் அப்படியே நமக்கெல்லாம் காட்டுறான். ஓங்கு பெரும் சென்னலோடு கயலுகளை முதல்ல ஓங்கி உலகலந்த உத்தமன் ஓங்கி வளர்றான்னு பெருமாள்னு சொன்னான். இந்த இடத்துல ஓங்கு பெரும் சென்னலூடு கயலுகளை ஓங்குன்னு சொல்கிறான் இல்லையா. பெருமாளுடைய திருவடியினுடைய ஒரு பலத்தினால அந்த பயிர்கள்லாம் எப்படி வளர்ந்து ஆகாச பரியந்தம் நிற்குமோ அது மாதிரி நாமல்லாமல் இருக்கும். சரணாகத்தர்களான நாமல்லாமோ அந்தளவுக்கு வளர்ந்து இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பூமி இந்த பூமி பெருமாளுடைய கட்டாட்சம் பட்ட ஒரு பூமி. ஓங்கு பெரும் சென்னலூடு கயலுகளை பூங்குவலை போதில் பொறுவண்டு கண்படுப்ப அதுவும் ஒரு மீன்கள்லாம் வளர்ச்சியோடு இருக்குதுன்னு சொல்கிறான். அந்த தேசத்தில் ஊடு அப்படின்னா அவருடைய தேச பாஷை, அவள் தேசத்தில் சொல்லப்பட்ட ஒரு பாஷை. அந்த தேச விசேஷத்தை காட்டுறதுக்காகவும் பல இடங்களில் நாச்சியார் அந்தந்த தமிழ் வார்த்தைகளையும் பிரயோகிச்சிருக்கா. பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப அந்த மலர்ந்து இருக்கக்கூடிய அந்த கோலை பூக்களை வண்டுகள் நாடி போய் அதிலிருந்து இருக்கக்கூடிய தேனை உண்டு அந்த மது சாப்பிட்டதுனால எப்படி உறங்கி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு தேசம். அந்த வயலினுடைய சமிருத்தி ஊரினுடைய சமிருத்திலாம் சொல்லப்படுறது. தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க குடல் நினைக்கும் கறக்க கறக்க. அதாவது வித்யத்தே கோஷு சம்பன்னம்னு சொல்கிறார் ராமாயணத்தில். அந்தளவுக்கு பசு பால் கறந்துட்டே இருக்கும். வாங்க குடம் நிறக்கும் பசுக்கள் களமிடாதார் குற்றமே ஒழிய கறவையின் குற்றம் அன்றுன்னு சொல்கிறா பெரியவாள். ஒரு மாடு 5 லிட்டர் கறக்கும் அப்படின்னால் 1 லிட்டர் பாத்திரம் வச்சால் அது நம்மளுடைய தப்பு தானே தவிர பசுவினுடைய தப்பு இல்லை. அந்தளவுக்கு வாங்க குடம் நிறைக்கும் பெரிய பெரிய அதாவது பெரிய பெரிய பசுக்கள் நல்ல பால் சமிருத்தியை கொடுக்கக்கூடிய பசுக்கள் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றார். அதுவும் பார்த்து பார்த்து அதுவும் இந்த இடத்துல வேதம் சொல்கிறது நிறைய பாலை வரிசிக்கக்கூடிய பசுக்கள் லோகத்தில் இருக்கணுமா, நிறைய பொதி சமைக்கக்கூடிய காளைகள் இருக்கணும், வேகமாக ஓடக்கூடிய குதிரைகள் இருக்கணும், ரூபவத்திகளாகவும் ஷீலவத்திகளாகவும் ஒழுக்கமுடைய பதிவிரதம் சிரோமணி பெண்கள் இருக்கணும், உத்தரம ஸ்திரீகள் லோகத்தில் இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் தான் லோகம் நன்னாக இருக்கும். நன்னா பாருங்கோ இவாளெலாம் இருந்தால் தான் லோகம் நன்னாக இருக்கும். இந்த பர்த்தா நன்னாக இருக்கணும். ரூபவான்களான புருஷன் சொல்லலை, உத்தமமான புருஷன்கள்னு சொல்ல, உத்தமமான ஸ்திரீகள் ரூபவதிகளான ஸ்திரீகள்னு லக்ஷ்மி கடாட்சத்தோடு லோகம் இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்கிறதா பெரியவாள் சொல்கிறா. அதுவும் ஒரு அழகாக ஒரு ஸ்திரீயை பற்றி ஒரு கதை ஒன்று இருக்குது. எப்படின்னா ஒரு வெயிலில் போயிட்டு வரானா ஒரு பர்த்தா ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சிரமத்தோடு வரான். அவனுடைய பத்னி அவளுக்கு உபகாரம் பண்ணுறா, நல்லா சாப்பிட்றான். சாப்பிட்ட உடனே அவனுக்கு தூக்கம் வருது உண்ட களைப்பில். அவன் பத்னி இன்னும் சாப்பிடல, ஆனாலும் பத்திக்கு முடியல தூக்கம் வருதுன்றானான். அவள் அமர்ந்து கொள்றதுக்கு அவள் உட்காந்துக்கிறா, அவளுடைய மடியில் தலை வச்சுன்னு அவன் படுத்துக்கிறான். பத்னி விசிறின்ண்டே இருக்கா, அடுப்பில் ஜலம் கொதிக்கிறது. உள்ளே பார்த்தால் தலிய பண்ணுற உள்ளேயும் ஜலம் கொதிச்சுன்னு இருக்கு. அவளுக்கு ஒரு குழந்தை, பல நாட்கள் கழித்து விரதங்கள் பல விரதங்கள் பண்ணி அந்த குழந்தையானது பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு ஒரு 8 மாதம் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த அப்தபூர்த்தி விசேஷமாக கொண்டாடணும். அந்த தம்பதியும் அதுதான் ஆசைப்படுறா. குழந்தை தூங்கி எழுந்துக்கிறது அழறுது. நேரம் அம்மாவை தேடிண்டு மாத்ரு ஜங்காகி வட்சஸ்ய அப்படின்னு பாஷைக்கார் எடுக்கிற ஒரு இடத்துல அந்த மாதிரி குழந்தை நேரம் அம்மாவை தேடிண்டு போகிறது. தளி பண்ணுற உள்ளுக்கு போகிறது. அங்கே பார்த்தால் அம்மா இல்லை. அது ஆச்சரியத்தினால என்ன பண்ணுறது, அடுப்பு எரிஞ்சுட்டுருக்கு. அடுப்பில் போய் கை வைக்க பார்க்கறது.
கீதா பாஷ்யத்திலே வர்றது ஒரு இடத்துல இல்லையா, வஸ்து சக்தி ஹி புத்தி அபேட்சத்தைன்னு சொல்லப்படுறது. வஸ்து சக்தியானது ஒருபொழுதும் புத்தி அபேட்சிக்காது. வஸ்துவில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான சக்தி, இப்போ அக்னினா ஔஷ்ணியம்ன்றது சூடும் அப்படின்றது அக்னிக்கு இருக்கக்கூடிய ஒரு வஸ்து சக்தி. இது குழந்தை சுத்த கை வைக்கிறதே நம்ம சுடக்கூடாது, பெரியவாள் கை வச்சா தான் நம்ம சுடணும் அப்படின்றது வஸ்து கிடையாது. இது அக்னியினுடைய ஒரு இயற்கையான குணம். இதை பாஷகர் எடுக்கிறார் இந்த வாக்கியத்தையும். அந்த மாதிரி அடுப்புக்கு பக்கத்தில் போய் கையை வைக்கிறது, இதை அவ பார்க்கிறா. குழந்தைய போய் தடுத்து நிறுத்துறதா, இல்லை பர்த்தா படுத்துன்னுருக்கான், பர்த்தாவை எழுப்பிட்டு குழந்தைய போய் காப்பாற்றுறதா, என்னன்னு பார்க்குறா. என்ன பண்ண முடியும், நேராக குழந்தை கை வைக்க போகிறது, அக்னி சுடாமல் இருக்குமா, சுடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருக்கா. மாதாவுடைய மாத்ரு ஹிருதயம் இல்லையா, ரொம்பவே சிரமப்படுறது, என்ன பண்ணுறதுனே தெரியல. அக்னியை பார்த்து கை கூப்புறா இல்லையா, அக்னியை பார்த்து கை கூப்புறாவோ, ஏ அக்னியே நீ என் குழந்தைக்கு சுடக்கூடாது அப்படின்னு கை கூப்புறா. அக்னி பாத்திவிரத்தியத்துக்கு மதிப்பு கொடுக்கறது, பகவான் பாத்திவிரத்தியத்துக்கு அக்னி பகவான் மதிப்பு கொடுத்து என்ன பண்ணுறான், அந்த குழந்தைய சுடாமல் பார்த்துக்கிறான்னு குளுமையாக்கி அந்த அக்னி சுடாமல் பார்த்துக்கிறது அப்படின்னு கதை முடியறது. இப்போது என்ன தெரிகிறது இல்லைன்னு உத்தமமான ஸ்திரீகள்ன்றதை நம்ம எதுவும் எடுத்துக்கணும். இப்போது பர்த்தாவை எழுப்பிட்டு என்ன தூக்கம் மத்தியானத்து வேலையில் அப்படின்னு பர்த்தாவை எழுப்பிட்டு போய் அவள் குழந்தையை காப்பாற்றலை. இப்படிப்பட்ட உத்தம ஸ்திரீகள் இருக்கணும்னு சொல்கிறான் இல்லையா. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் அஷ்டவ் குணாகம். அதுவும் பாத்திவிரத்தியத்தில் இருக்கக்கூடிய லக்ஷண ஸ்திரீகளை பற்றி சொல்லும்பொழுது எட்டு குணங்களோட விதுரநீதியில் சொல்லப்படுறது. அஷ்டவ் குணாக புருஷம் தீபயந்தி பிரஜாச்ச கௌல்யாம் ச தமஸ்ருதம் ச இல்லையா பராக்கிரமச்ச பகுபாஷிதாச்ச தானம் யதாசக்தி கிருதஜதாச்ச பராக்கிரமச்சா பகுபாஷிதாச்ச. பராக்கிரமம் இருக்கணும், அபகுபாஷிதா ரொம்ப ரொம்ப வளவலன்னு பேசக்கூடாது இல்லையா. புருஷம் தீபயந்தி சர்வதா புருஷனை அவனை சந்தோஷமாகவே வச்சுக்கணும் இல்லையா. ஆற்றுக்கு போச்சவே ஏன்டா ஆற்றுக்கு போகிறோன்னு இருக்கக்கூடாது புருஷனுக்கு. பிரஜாச்ச கௌல்யம் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் புருஷனுக்கு மட்டும்தான் சொல்கிற, ஸ்திரீகளுக்கு மட்டும்தான் சொல்கிறதா இல்லை, இதுக்கு ஏற்றா போலே புருஷன் நடந்துக்கணும். புருஷம் தீபயந்தி அவள் தீபிக்கிறா போலே, அவள் நம்மளை உற்சாகமாக வச்சுக்கிறா போல நாம் நடந்துட்டா மட்டும்தான் புருஷம் தீபயந்தின்றது வார்த்தையும் அவளுக்கு பொருந்தோம். நாம் அவளை தள்ள கொட்டிகிட்டே இருந்தோன்னா அவள் புருஷம் தீபயந்தின்றதில் திருப்பி அவள் அடிக்க தான் அடிப்பாள் இல்லையா. இது எட்டு குணங்கள் நாம் நடந்துக்கிறத பொறுத்தான். விதுர நீதியில் மகாபாரதத்தில் உத்தியோக பருவத்தில் சொல்லப்பட்ட இந்த எட்டு குணங்களும், ஸ்திரீகளுக்கு சொல்லப்பட்ட எட்டு குணங்களும் நாம் நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்க தவிர வேறு எதுலேயுமே கிடையாது. அதனால் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. அதுவும் பாபமே பண்ணியிருந்தாலும் நாம் அவளை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்குது. பிராட்டி சொல்கிறா இல்லையா, பாப்பார்கானாம் பாப்பானாம் வா பாப்பானாம் வா சுபானாம் வா வதார்கானாம் பிளவங்கமா காரியம் கருணமாரியேன நகஸ்தின் ஆபராத்தியத்தின்னு சொல்கிறா இல்லையா. எல்லாத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். எல்லா விஷயத்தையும் நாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல எத்தனை நாரியாஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்திர தேவதாக அப்படின்னு மனுஸ்மிருதியில் சொல்கிறது. எந்த இடத்துல நாரியார்கள் அதாவது பெண்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ அங்கே சகல தேவதைகளும் சௌக்கியமாக வரான்னு சொல்கிறது. அப்படி மகாலட்சுமி கடாட்சத்தோடு இருக்கக்கூடிய இந்த ஸ்திரீ சமிருத்தி இந்த செல்வங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த பாசுரத்தினால் நாம் கிருஷ்ணானுபவத்தில் ஈடுபட்டால் நமக்கு இந்த செல்வங்களெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நாச்சியார் இந்த பாசுரத்தில் சொல்கிறதா அமைஞ்சிருக்கு இந்த பாசுரம். இதோடு இன்றைக்கி உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு நாலாவது பாசுரம். தாசன் கவிதார்க்கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.